சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து சிதம்பரம் அருகே உள்ள பூமுட்லூரில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளருமான நடிகை விந்தியா பங்கேற்று வேனில் இருந்தபடியே வேட்பாளர் சந்திரஹாசனுக்கு ஆதரவு திரட்டி பேசினார். அப்போது பேசிய அவர், சிதம்பரம் தொகுதி ஈசனே ஆட்சி பண்ற இடம், தில்லை காலியும் கோவிந்தராஜ பெருமானும் காத்து நிற்கிற ஊரு, காடு கடல் ஆறுனு வலிமையான பூமி இந்த பூமி. இந்த சிதம்பரத்துல நிக்கிறதே புண்ணியம், பேசுறதே பெருமை. ஆனா இன்னைக்கு இந்த சிதம்பரத்துல ஒரு வாட்டி சிதம்பரம் மக்களை ஏமாத்தி எம்பி ஆன திருமாவளவன் மறுபடியும் மக்களை ஏமாத்தி எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. யார் அந்த திருமாவளவன்? கடவுளையே ஆபாசமா பேசுறவர் சிதம்பர தொகுதியில ஜெயிக்கலாமா? இங்க தர்மம் ஜெயிக்கணும், நியாயம் ஜெயிக்கணும், மக்கள் ஜெயிக்கணும், அதுக்கு ரெட்டார ஜெயிக்கணும், நம்ம வெற்றி வேட்பாளர் சந்திரஹாசன் அவர்கள் ஜெயிக்கணும். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வெறும் ரெண்டு சீட்டுக்காக தன்னை நம்பி இருக்கிற இன மக்களை ஏமாத்தி இன மக்களோட மானத்தை அடமானம் வச்சு சுயநலத்துக்காக கட்சி நடத்துற ஒரே ஒரு சுயநல அரசியல்வாதின்னா அது திருமாவளவன். அவர் அரசியல்வாதி இல்ல, தன் இன மக்களை உசு பேத்தி கோபப்பட வச்சு அந்த இன மக்களை ஏமாத்தி இன மக்களை வச்சு அரசியல் ஆதாயம் பாக்குற அரசியல் வியாதி. திருமாவளவனுக்கு எலெக்ஷன் நேரத்துல கலெக்ஷன் ஆகிற நோட்டு பத்தி மட்டும்தான் முக்கியம், மத்தபடி மக்களை பத்தி இன மக்களை பத்தி கவலை கிடையாது. அவரோட கட்சி மானம் பத்தியே அவருக்கு கவலை கிடையாது. ஆனா ஊனா எப்ப பார்த்தாலும் புத்தர் அம்பேத்கர் பேசுவார். போன தேர்தல்ல என்ன சொன்னாரு? கொள்ளிடத்துக்கு தடுப்பான கற்ற என்ன ஜெயிக்க வைங்கன்னு சொன்னாரு. மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க, எம்பி ஆனாரு. ஆனா தடுப்பான கட்டினாங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல கொள்ளிடத்துல தடுப்பான கட்டுறதுக்கு நம்ம திட்டம் போட்டோம். அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிற சமயத்துல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தல் வந்தது, ஆட்சி மாறிடுச்சு. திமுக ஆட்சி வந்த உடனே அந்த தடுப்பணை கட்டுற திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. திருமாவளவன் இயேசுமா இருந்தாரு, புத்தர் மாதிரி தவம் இருந்திருக்கலாம், இல்ல அம்பேத்கர் மாதிரி புரட்சி பண்ணி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஸ்டாலினுக்கு கொத்தடிமையாவே இருந்தாரு. ஒரு ரெண்டு பொது தொகுதி வாங்கறதுக்கு துப்பில்லாதவர் தொண்டர்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் திட்டங்களை வாரி தருவாரா? திருமாவளவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கூண்டா இருந்தா சர்ச், ரவுண்டா இருந்தா மசூதி, ஆபாசமான படங்களும் சிலைகளும் இருந்தா அது கோவில்னு கேலி பேசுவாரு. அதே தேர்தல் வந்தா முதல் ஆளா கோவிலுக்கு போய் குனிஞ்சு கும்பிடு போட்டு பூஜை நடத்தி ஆசீர்வாதம் வாங்கிப்பார். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அவர் அம்பேத்கர் வழி வந்தவர் சொல்லுவாரு. காங்கிரஸ் தலைவர் பதவிய கொள்கைக்காக தூக்கி எறிஞ்ச அம்பேத்கர் எங்க, வெறும் ரெண்டு சீட்டுக்காக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இனமானத்தை அடமானம் வைக்கிற திருமாவளவன் எங்க? அவர் நல்லா இருக்கணும், அவர் எம்பியா இருக்கணும். நிக்கிறதுக்கு ஒரு சீட்டு, விக்கிறதுக்கு ஒரு சீட்டுன்னு இருக்கிற திருமாவளவனால இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்குமா? நான் வர்ற வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா ரோடு சரியில்லை. திருமாவளவன் போடுறேன்னு சொன்ன ரோட்டாமா, அவரோட பால சின்னம் மாதிரியே குண்டும் குழியுமா இருந்துச்சு. இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க.